Let's turn our Bibles to Isaiah 52 and I'll read verse 6. இப்பொழுது நம் தேவனுடைய போதனைக்கு திருவுகோளாய் இருக்கும் வசனமாகிய ஏசாயா எழுதின தீர்க்கதரிசனாகமம் 52 அதிகாரம் 6 வசனத்துக்கு செல்லுவோம். I'm reading from the New Living Translation. New Living Translation என்று ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். I will reveal my name to my people and then they shall come to know its power. என்ன சொல்கிறது 6 வசனம், இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள். New Living Version ல இன்னும் அதிகமாக சொல்கிறது, அதனுடைய வல்லமையையும் அறிய வருவார்கள். This is absolute truth. இது மெய்யான சத்தியம் நிறைந்தவை. Unless God reveals himself, we will never be able to understand God. தேவன் தன்னை தானே வெளிப்படுத்தினாலே ஒழிய நாம் அவரை அறிய வர முடியாது. That is what Christianity is about. That is what the Bible is about. அதுதானே கிறிஸ்தவம், அதுதானே வேதாகமும் போதிக்கின்றன. God creating the universe, creating man and woman then for a plan and purpose and then revealing those things to them. பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் ஆதியிலே ஆணும் பெண்ணுமாக அவர்களை உருவாக்கி தன்னை தானே அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் முன் வந்து. So even when it comes to the names of God, unless God reveals it, we will never understand it. தன்னுடைய நாமத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துவதற்கும் அவரே வந்து செய்கிறார் நமக்காக. The scholars say there are more than 1000 names of God. வேதத்தில் கிட்டத்தட்ட 1000 நாமங்களுக்கு மேலான நாமங்கள் இருக்கின்றன என்று வேதாகம வல்லுநர்கள் சொல்கிறார்கள். Behind each name God reveals something special about himself. ஒவ்வொரு நாமத்துக்கு பின்னாலேயும் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறார் நமக்கு. There is power, a special power behind every name of God. தேவனுடைய ஒவ்வொரு நாமத்துக்கும் பின்னாடி ஒரு வல்லமை இருக்கின்றன. And that is why he says there, unless I reveal it to you, you will not know the power behind those names. ஆகவே தான் அவர் சொல்கிறார், நாமத்தை நான் வெளிப்படுத்தினாலே ஒழிய நீங்கள் அறிய வர முடியாது என்னை குறித்து என்று சொல்கிறார். So that is why it says here, I will reveal my name to my people and then they shall come to know its power. ஆகவே தான் சொல்கிறார், இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிய வருவார்கள், அந்த நாமத்தினுடைய வல்லமையையும் அறிய வருவார்கள். More than 1000 names, behind every name a special power is revealed. ஆயிர நாமங்கள் மேலான நாமங்கள் இருக்கின்றன, ஒவ்வொரு நாமத்துக்கு பின்பாகவும் வல்லமை வெளிப்படுகின்றன. Why so many names? ஏன் அவ்வளவு நாமம் அவர் வைத்திருக்கிறார்? Scholars say because there are so many problems we face. ஏனென்றால் நமக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுனாலே அவ்வளவு நாமங்கள் அவர் வைத்திருக்கிறார் நமக்காக. அடிக்கடி சொல்றது கேட்போம், ஏனங்க 1000 பிரச்சனை இருக்குங்கன்னு. கரெக்ட் தான் அது. There are 1000 problems that we face every day. ஒவ்வொரு தினமும் நாம் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை சந்திக்கிறோம் பாருங்க. But don't worry about your problems. ஆனா உங்க பிரச்சனை குறித்து கவலையை விடுங்கள். We have a good God. நமக்கு நல்ல தேவன் இருக்கிறார். He has lived in this world. அவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர். He has gone through what you and me have gone through. நான் நீங்களும் நானும் ஊடாய் போகிற அனைத்தையும் அவர் ஊடாய் சென்றவர்தான். And even worse than that. இன்னும் நம்மை காட்டிலும் பாடுகளை இன்னும் அனுபவித்தார், ஊடாய் சென்றார். And that is why for every name, for every problem, he has a name that will bring out that problem. பாருங்கள், ஆகவே தான் நம்ம ஒவ்வொரு பிரச்சனைக்கென்றும் அவர் ஒவ்வொரு நாமத்தை வைத்திருக்கிறார், அவர் பெயரை வைத்திருக்கிறார், நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து வெளிப்படும்படியாக, வெளியாக வரும்படியாக. Through every name God reveals something powerful and awesome that will set you free from the problem and deliver you from that problem. எப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது தெரியுங்களா? அவருடைய நாமத்துக்கு பிற்பாடு அந்த நாமத்தினுடைய வல்லமையும் நாமத்தையும் அறிய வரும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளியிலே விடுதலையாக்கப்படக்கூடிய வல்லமை அந்த நாமத்துக்கு இருக்கிறது. That is why the message Bible says it's time my people come to know who I am really. ஆகவேதான் மெசேஜ் வேதாகம பைபிளில் ஆங்கிலத்தில் இவ்வளவு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுதே என் ஜனங்கள் என் நாமத்தை அறிய வருவார்கள். You must know exactly who God is. தேவனாகிய கர்த்தர் யார் என்று சரியாக அறிந்திருக்க வேண்டும். Knowing the God of the Bible. வேதத்தின் வேதாகமத்தின் தேவனை அறிந்திருப்பது. Unless you know the God of the Bible, your life will be changed and transformed. வேதாகமத்தின் படி அவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிற அந்த தேவனை நாம் அறிந்திருந்தால்தான் நமக்கு பயனுள்ளதாய் இருக்கும். Religious knowledge, zeal and traditional knowledge will not do anything for you. வைராக்கியமாய் இருப்பது தேவனை குறித்து அறிந்திருப்பதோ இல்ல நாம் வளர்ந்து வரும் பொழுது தேவனை குறித்து அறிந்திருக்கிறதோ அதெல்லாம் உதவி செய்யாது. Daniel says, the book of Daniel says, they that know their God shall do mighty exploits. என்ன சொல்கிறார் தாவீது தானியேல் புத்தகத்திலே, என்னை அறிந்திருக்கிறவர்கள், தங்கள் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் பராக்கிரத்தை செய்வார்கள். They that know that God shall do mighty exploits. தங்கள் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் பராக்கிரமங்களை செய்வார்கள் என்று சொல்கிறார். What is it talking about? That's talking about knowing the God of the Bible, not religious knowledge. தேவனை தன் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் என்றால் என்ன அர்த்தம்?
வேதத்தின்படி மெய்யாக அவர் யார் என்பதை அறிந்திருக்கிறவர்கள் இப்படியாக இருப்பார். You read the book of Daniel. தானியேல் புத்தகத்தை படித்து பாருங்க. He's not even 17 years old. அவன் 17 வயசு கூட இல்ல அந்த வாலிபன். Taken as a captive, as a slave. சிலுவை சிறைச்சாலையிலே சிறையிருப்பிலே அடிமையாக கொண்டு போகப்பட்டவன். As a slave in a foreign land in Babylon. பாபிலோனிலே அடிமையாக சிறையிருப்பிலே இருந்தவன். They tried to brainwash him totally and completely. அவர்கள் அவனுடைய brain wash பண்ணிலாண்டி எல்லastype மாத்துனாங்க பாருங்க. But he knew God. ஆனால் தன் தேவனை அறிந்திருந்தான் தானியேல். Not a religious knowledge. ஏதோ மதத்தின் பிரகாரம் அறிந்த அறிவு கிடையாது. Not a traditional knowledge. ஏதோ தங்கள் செய்தமே அந்த பாரம்பரியத்தினாலே தேவன் அப்படியே அறியவில்லை. He knew the God of the Bible who does mighty signs, wonders and miracles. வேதாகமத்தின் தேவனாகிய கர்த்தராகிய அற்புதத்தையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனை அறிந்திருந்தார். That is why he accomplished great things for God. ஆகவே தான் பராக்கிரம காரியங்களை தேவனுக்கென்று செய்து முடிக்க முடிந்தது அவரால். See the difference it makes. எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்களா இப்பொழுது அவரை அறிந்திருப்பது. You'll find Christian people going to church 20 30 years sometimes. நாம் பார்க்கிறோம் சபையிலே கிறிஸ்தவ வட்டாரத்திலே 20 வருஷம் 30 வருஷம் சபைக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருக்கிறார்கள். ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. Sorry to say that. அவங்களும் மாற மாட்டாங்க, மத்தவங்களும் மாற்ற மாட்டாங்க. ஹலோ, கவனிக்கிறீர்களா? That is not Christian life, my friend. அது கிறிஸ்தவ வாழ்வு கிடையாது நண்பர்களே. Christian life is totally different. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முற்றிலும் வேறுபாடு நிறைந்தவை. It's a life that will attract people. It is a life that will reach out to people. ஜனங்களை கவர்ந்து இழுக்கிற வாழ்க்கை, மற்றவர்களை தாக்கத்தை உண்டாக்குகிற வாழ்க்கை தானே கிறிஸ்தவ வாழ்க்கை. Remember, this whole world is filled with darkness and confusion. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த முழு உலகமும் குழப்பத்தினாலும் இருளினாலும் மூடி கிடக்கிறது. People of the world without God, it says they are in darkness. வேதம் சொல்கிறது தேவனை அறியாதவர்கள் இருட்டிலே இருட்டிலே இருக்கிறார்கள் என்று. They don't know the truth. They don't know which way to go. அவர்களுக்கு சத்தியம் தெரியல, எந்த வழியில நாம் போகணும் என்று அவர்களுக்கு தெரியாது இருக்கிறார்கள் ஜனங்கள். In this dark world, God has called and chosen you and me to shine as lights here. இந்த உலகத்திலே நீங்களும் நானும் அவருக்கென்று பிரகாசிக்கிற ஒளியாக வெளிச்சமாக வைத்திருக்கிறார். So when you shine, everybody comes to you. நீங்கள் பிரகாசிக்கும் பொழுது உங்களை பார்க்க வேண்டியதுதான், எல்லாரும் வர வேண்டியதுதான் ஆகும். That is what the scripture is talking about. அதேதான் வேதாகமம் போதிக்கிறது கூட. Okay, so now we are looking at a name called Jehovah Nissi. இப்பொழுது தேவனுடைய நாமங்களிலே ஒரு நாமமாக யெகோவா நிசி என்ற நாமத்தை படித்துக் கொண்டு வருகிறோம். The Lord our banner of victory. அவர் நம்மளுடைய ஜெய கொடி என்ற அர்த்தம் கொண்ட நாமம். The one who gives us victory over every crisis in life. வாழ்வில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கென்றும் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் என்பதுதான் யெகோவா நிசி. In Exodus chapter 17 verse 14, Jehovah Nissi is the name given to the altar which Moses built when they defeated the Amalekites. பார்க்கிறோம், இந்த முதல் முறையாக அந்த நாமம் எங்கே வருகிறது என்றால் யாத்திரை ஆகமத்திலே 17 அதிகாரத்திலே பார்க்கலாம். அமலேக்கியர்களை இஸ்ரவேலர் தோற்ற பொழுது மோசே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார், அதற்கு யெகோவா நிசி என்று பெயர் இடுகிறார். There the name, you know, Jehovah Nissi comes. Moses says, you know, it is Jehovah Nissi that has given us victory over the Amalekites. என்ன சொல்கிறார், பலிபீடத்தை கட்டி மோசே யெகோவா நிசி இந்த அமலேக்கியர் மேலே எனக்கு ஜெயத்தை கொடுத்தவர் தேவனாகிய கர்த்தராகிய யெகோவா நிசி என்று அறிந்து விதமாக பெயர். Now in 1 Corinthians chapter 10 verse 11, Paul takes the whole testament and he says, whatever happened to the nation of Israel was written down for our admonition. That means to warn, to teach you and me today. 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்திலே 11 வசனத்திலே பவுல் விதமா சொல்கிறார் பாருங்கள். 10:11 1 கொரிந்தியர்லே இவைகள் எல்லாம் திஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது என்று சொல்கிறார். Whatever happened to Israel, இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு நடந்தவைகள் எல்லாமே was recorded here for what? For you and me to learn from that. எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறதாம். அங்க எழுதப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு நடந்தவைகள் எல்லாம் எதற்காக? நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. So that is what we are looking. What can we learn from this war or this battle between Israel and Amalekite? What do we learn from that? ஆகவே இந்த அமலேக்கியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் நடந்த யுத்தம் இதிலிருந்து நமக்கு என்ன இருக்கிறது நாம கற்றுக்கொள்ளும்படியாக. We've been looking at several truths concerning that. அவைகளை குறித்து அநேக சத்தியங்களையும் கண்டோம் கூட. And last week we looked at Exodus chapter 17 verse 16.
போன வாரத்திலே யாத்திராகம் 17 16 வசனத்தை கண்டோம். Let's go to verse 16. திருப்பி கொள்ளலாம் யாத்திராகம் 17 அதிகாரம் கடைசி வசனம். For he said, because the Lord has sworn, the Lord will have war with Amalek from generation to generation. சொல்லுகிறார் பாருங்க, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவளுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். So last week we saw this. இதை போன வாரம் கற்றோம். We saw that this is talking about none other than Satan and his hostility against the nation of Israel and God's plans and purposes. இதை வேற எதையும் குறிக்கவில்லை. பிசாசியும் அவனுடைய காரியங்களையும் எப்படி தேவனுக்கு விரோதமாயும் தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் அழிக்கும்படியாக அவன் எழும்புகிறான் என்பதையும் என்று கண்டோம் நாம். God is taking this physical battle between Amalek and Israel and bringing out some wonderful spiritual truths that you and me can learn from. பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் அமலேக்கேருக்கும் இஸ்ரவேலருக்கும் நடந்த இந்த யுத்தத்தை எடுத்து நமக்கு என்ன காண்பிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார் என்றால் விரோதி ஒருத்தன் இருக்கிறான் என்று கற்றுக் கொடுக்கிறார். So it's talking about a battle that will go on between Amalek and Israel there, and this battle goes on from generation to generation until God removes the very remembrance of the Amalekites. அதாவது இந்த அமலேக்கிற்கும் இஸ்ரவேலருக்கும் இந்த யுத்தம் தலைமுறை தலைமுறை தோறும் நடைபெறும் விரோதமாய் இருக்கும் கர்த்தருடைய யுத்தம் அவன் மேல் இருக்கும். எம்மட்டுமாக அவை தொடருமாம் இந்த யுத்தம் அவனை முற்றிலுமாக அழிக்கும் மட்டுமாக நிர்மூலமாக்க மட்டுமாக இந்த யுத்தம் நடக்கும். So there's no other way you can look at it and interpret this verse except this way. இந்த மாதிரி தானே இந்த வசனத்தை நாம் கொண்டு கண்ணோக்கம் கொண்டு விவரிக்க முடியும். So it's talking about, I told you, Amalek represents Satan. அமலேக்கியர்கள் விரோதியாகிய பிசாசை குறிக்கிறார்கள். So it is talking about his hostility against the plans and the purposes of God. ஆகவே இந்த பிசாசாகிய விரோதியினுடைய எதிர்ப்பு எப்படி தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிறான் என்பதை காண்பிக்கிறது. It's not just a war between Israel. எதை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நடந்த யுத்தம் மட்டுமல்ல இவை. Now who is Israel? இஸ்ரவேல் யார்? God's nation. தேவனுடைய தேசத்தா. God has a plan and purpose. அவர்களுக்கு என்று தேவனாகிய கர்த்தர் திட்டம் நோக்கம் வைத்திருந்தாலும் கூட. That is why Satan is against them. தேவன் அவர்களுக்காக இருக்கிறார் என்று திட்டம் வைத்திருக்கிறார் என்று அறிந்ததனாலே தான் விரோதி எழும்புகிறான். Not just against the nation, he's against the plans and the purposes of God. ஏதோ தேசத்துக்கு விரோதமாய் பிசாசு வந்தான் என்றல்ல, தேவனுடைய திட்டத்துக்கு நோக்கத்துக்கு விரோதமாய் எழும்புகிறான் விரோதி. That is what we saw last week. அதே தான் போன வாரம் கண்டோம். Let us come to the New Testament today. புதிய ஏற்பாட்டிலே வந்து பார்க்கலாம். And we see that even in the New Testament his hostility still continues towards Jesus Christ, God's seed. பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டிலேயும் இந்த விரோதியாகிய பிசாசினுடைய விரோதம், அந்த எதிர்ப்பு, அந்த கோபம் எப்படி இருக்கிறது என்று புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நாம பார்க்கலாம். Doesn't stop with the nation of Israel. இஸ்ரவேல் ஜனத்தோட முடிஞ்சிச்சு பழைய ஏற்பாட்டில் பிசாசுடைய விரோதம் என்று இல்லை. I want to show you it carries on through the New Testament and even today in your life, in my life. அது புதிய ஏற்பாட்டிலும் தொடர்ந்து வருது அவனுடைய விரோதம் எதிர்ப்பெல்லாம். அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்திலும் உங்களுக்கும் எனக்கும் விரோதமாகவும் எழும்பிக் கொண்டே தான் வருகிறது. Who is Jesus Christ? யார் இயேசு கிறிஸ்து? Is God's seed. அவர் தேவனுடைய வித்து. He is the savior of humanity. அவர் மனுகுலத்தின் இரட்சகர். He was sent into this world to redeem man from the power of Satan, from the power of sin and sickness and disease. ஜனங்களை உபத்திரவத்துக்குள்ளாக இருக்கிற அந்த பாவ பிடியிலிருந்தும் நோயின் பிடியிலிருந்தும் கஷ்டத்தின் பிடியிலிருந்தும் விடுவிக்க வந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்துவானவர். He is the promised Messiah. He is the promised seed. அவர் வாக்கு பண்ணப்பட்ட மேசியா இயேசு கிறிஸ்து, வாக்கு பண்ணப்பட்ட தேவனுடைய வித்தாகும் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். Remember Genesis 3:15 when Adam sinned. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுங்களா, ஆதியாகமம் 3:15 வசனத்திலே ஆதாம் பாவம் செய்த பொழுது God spoke about a seed, the seed of a woman. அங்க தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், ஒரு ஸ்திரீயின் வித்து என்று சொல்கிறார் பாருங்கள் வார்த்தை. Who was he talking about? அங்க யாரை குறித்து ஸ்திரீயின் வித்து என்று சொல்கிறார்? None other than Jesus Christ. இயேசு கிறிஸ்து தானே அவர் சொல்கிறார் தேவனாகிய கர்த்தர். So he is the promised seed, the savior of humanity, the one who will redeem mankind. மனுகுலத்தை இரட்சிக்கவும் அவர்களை தப்புவிக்கவும் வந்த
தேவனுடைய வித்தாகம் இயேசு கிறிஸ்து. So salvation upon human race, upon and the entire humanity depends upon Jesus Christ. ஆகவே மனுகுலத்தின் இரட்சிப்பும் மீட்பும் இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறது, அவரை நம்பி தான் இருக்கிறது. That was God's plan, that God sent him so that he will die and through his death he will redeem you and me. அதுதானே தேவனுடைய திட்டமுமாய் இருந்தது. அவர் வரணும், அவர் மரிக்க வேண்டும் நம்மை மீட்கும்படியாக என்றதுதான் அவருடைய திட்டம். Matthew chapter 2. மத்தேயு 2 அதிகாரம். I'll read verse 1 first. ஒன்னாம் வசனம் வாசிக்கிறேன். Now after Jesus was born in Bethlehem of Judea in the days of Herod the king, behold, wise men from the east came to Jerusalem. மத்தேயு 2 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து. And wise men came from the east. அங்க பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார், கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வருகிறார்கள். Because they knew that somebody great was born in this world. கிழக்கில் இருக்கிறவர்களுக்கு அறிய வந்தார்கள், ஒரு பெரியவர் பிறந்திருக்கிறார் உலகத்திலே என்று. They knew because of the star that was there. அந்த நட்சத்திரத்தை கண்டு உதித்திருக்கிறார் என்று அறிந்து வருகிறார்கள் காணும்படியாக. So they come to Jerusalem. ஆகவே அவர்கள் எருசலேமுக்கு வருகிறார்கள். And verse 2 says, இரண்டாம் வசனம் சொல்லுது, Where is he who has been born king of the Jews? For we have seen his star in the east and have come to worship him. இரண்டாம் வசனம் இப்படியாக சொல்கிறது, யூதருக்கு ராஜாக பிறந்த பாருங்கள். Been born king of the Jews. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர். Not just an ordinary person, he was born as a king of the Jews. இவரோ சாதாரண மனிதன் அல்ல, யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர். Then verse 3 says, மூன்றாம் வசனம், When Herod the king heard this, he was troubled at and all Jerusalem with him. ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோட கொண்ட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஹலோ, கவனித்தீர்களா? When Herod heard this, ஏரோது இதை கேள்விப்பட்ட உடனேயும், A child was born and that child will be the king of the Jews. The Bible says that he was troubled by that. ராஜா பிறந்திருக்கிறாரு, யூதரின் ராஜா பிறந்திருக்கிறார்னு கேள்விப்பட்ட உடனே கலங்கிட்டான் பாருங்க ஏரோது. Naturally he was troubled. இயற்கை விதமாக அவன் கலங்கினது உண்மைதான். Because he was a king. ஏன்னா அவன் ராஜாவா இருக்கிறான் பாருங்க. So he is hearing about another king being born and that king is going to be the king of the Jews. இன்னொரு ராஜா பிறந்துட்டானா, யூதருக்கு ராஜாவா என்று அவன் கலங்கினான். So he is afraid. ஆகவே தான் பயந்தான். So that when this king of the Jews grow up, you know, he will overpower him. So naturally he is afraid there. இதற்கு ராஜா ஒருத்தர் பிறந்துட்டானா, நான் ராஜாவா இருக்கறனே அப்ப என்னைய தள்ளிட்டு தானே அவர் ராஜாவாவாம் வளர்ந்த பிறகு என்று என்னை நான் ஏறுவது. And listen to verse 6. ஆறாம் வசனத்தை பார்க்கலாம். But you Bethlehem in the land of Judah are not the least among the rulers of Judah, for out of you shall come out a ruler who will shepherd my people Israel. யூதேயா தேசத்துள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களின் சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு முன்னத்தில் புறப்படுவார் என்று தீர்க்கதரிசனால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். So he is not only the king of the Jews that will be born there, but he will be a ruler. பாருங்கள், யூதாவினுடைய ராஜா மட்டுமல்ல, என் ஜனமாக இஸ்ரவேலை ஆளும் பிரபு. That is why Herod was troubled. ஆகவே தான் ஏரோது கலங்கினான். The moment Jesus was born as a babe, from that moment onwards he was greatly troubled. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல உதித்த உடனே அவனுக்கு பெரிய கலக்கம் வந்தது பாருங்கள் ஏரோதுக்கு. He was afraid that he will lose his kingdom and somebody else will be a king and rule. ஏரோதுக்கு கலக்கம் வந்துருச்சு, எங்க என்னை தள்ளிட்டு இன்னொருத்த ஆள போகிறானோ என்று. Then come down to verse 12. 12வது வசனத்தை பார்க்கலாம். It says there, Then being divinely warned in a dream that they should not return to Herod, they departed for their own country another way. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். So Herod tells them, okay, when you find the king, please let me know so that I also will come and pay my respect and homage to him. பாருங்கள், சாஸ்திரிகள் வந்தார்கள். சாஸ்திரிகள் சொன்னார், ஏரோது சரி, நீங்க எங்க புள்ளைய பார்க்க வந்திருக்கீங்க,
பிள்ளைய போய் பார்த்துட்டு எங்கே இருக்கிறா பிறந்திருக்கிறான்னு பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானும் வந்து அவரை பணிந்து கொள்ளுகிறேன்னு சொன்னிருக்கான். Wise men followed the star and they came to where Jesus was born. சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை தொடர்ந்து இயேசு பிறந்த இடத்தை கண்டுபிடித்தார்கள். They worshiped him there. அங்கே பணிந்து கொண்டார்கள் சாஷ்டாங்கமாக என்று இருக்கிறது. And then actually they were about to go and tell Herod where Jesus was born, the exact place where he was born. அது மட்டும் இல்லாமல் திரும்பி போய் ஏரோது ராஜாக்கு சொல்லலாம், இவர் இங்கே பிறந்திருக்கிறார் என்று சொல்லலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். That is why verse 12 says, ஆகவேதான் 12 வசனம் சொல்கிறது. Then being divinely warned in a dream that they should not return to Herod, they departed to their own country another way. பின்பு அவர்கள் யாரே சாஸ்திரிகள் பின்பு அவர்கள் எரோதனத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். Listen to verse 13. 13 வசனம். Now when they had departed, behold, an angel of the Lord appeared to Joseph in a dream saying, Arise, take the young child and his mother, flee to Egypt and stay there until I bring word, for Herod will seek the young child to destroy him. அவர்கள் 13 வசனம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், அதனால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றார். An angel of the Lord comes and tells Joseph, Take the child, take your wife and take your child and flee from here because Herod will come and kill the child. கர்த்தருடைய தூதனே சொப்பனத்துல இருந்து யோசேப்புக்கு சொல்றான், நீ புள்ளையையும் அம்மாவையும் கூட்டிட்டு நீ இங்க இருந்து போயிடு, எகிப்துக்கு போய் ஏரோது கொலை செய்ய போகிறதுக்கு திட்டம் போடுவான். What's the problem with Herod? ஏரோதுக்கு என்னதான் பிரச்சனை? He wants to kill an infant, newborn infant. புதுசா பிறந்த கை குழந்தையை கொல்ல வேண்டும் என்று இருக்கிறான். Why he is so mad against this child? ஏன் அவ்வளவு கோபம் இந்த சின்ன புள்ள மேல? இப்போ is it just because you know that child will become a king of the Jews and become a ruler? Is it just that? இந்த குழந்தை பெருசாயி யூதருக்கு ராஜாவாகும், இது மட்டும் தானா அவனுக்கு விரோதம் வரதுக்கு? No, it's not just that. அது மட்டும் அல்ல. It's something more than that. இதை காட்டிலும் இன்னொரு காரியம் முக்கியமானது நடக்கிறது. Talk about how Herodias is filled with hostility against God's seed Jesus. That's why he wants to kill that seed. இங்கே ஏரோதை பார்க்கலாம், விரோதிக்கிறான், அந்த எதிர்ப்பு வருகிறது. தேவனுடைய திட்டமாக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்புகிறது. See, that's something more than that. ஆகவே தான் ராஜாவா போறேன், நீ ஆவ போறியா, நான் ஆவ போறேனா, அந்த பிரச்சனை இல்லை. அதைவிடும் ஆழமான காரியம் ஒன்று நடக்கிறது. Influenced by the devil. பிசாசினால் ஏவப்பட்டவனாக. To thwart the plans and the purposes of God. தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் குழப்பம் பண்ணும்படியாக, ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாக. This child is a promised seed. இது இந்த குழந்தையோ வாக்கு பண்ணப்பட்ட வித்து என்று அறிந்து. He is the Messiah, the savior of humanity. இந்த மனுகுலத்துக்கே அவர் மேசியாவும் இரட்சகருமாய் இருக்கிறபடியினாலே. Apart from him there is no salvation for anyone. அவர் இல்லாமல் இரட்சிப்பே இல்லை மனுகுலத்துக்கு. He is the only hope for mankind and humanity. மனுகுலத்துக்கு இருந்த நம்பிக்கையே அவர் மாத்திரமே தானே. And that is why Herod filled with hostility there because he is influenced by Satan. Wants to kill and destroy this child. ஆகவே தான் ஏரோது ராஜா பார்க்கறோம், அவ்வளவு எதிர்ப்பு கோபம் பிசாசினால் ஏவப்பட்டதினாலே அவன் இவ்விதமாக செய்கிறான். Come down to verse 16. 16 வசனத்திலே பார்க்கலாம், 2 அதிகாரத்திலே. Then Herod, when he saw that he was deceived by the wise men, he was exceedingly angry and he sent forth and put to death all the male children who were in Bethlehem and all the districts from 2 years old under, according to the time which he had determined from the wise men. 16 வசனம். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்தான். ஹலோ, கவனித்தீர்களா? See the anger, the fury. எவ்வளவு கோபம் எரிச்சல். He was deceived by the wise men. அவன் சாஸ்திரிகளால வஞ்சிக்கப்பட்டேன், நான் ஏமாற்றப்பட்டேன். Told the wise men, please tell me when you find the place or I will go and worship. சாஸ்திரிகிட்ட சொன்னான், நீங்க வாங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் பணிந்து கொள்கிறேன், இப்படி எல்லாம் பேசணும். But God wants them to go another way. ஆனா சாஸ்திரிகளுக்கு தேவனால் எச்சரிக்கப்பட்டு அவங்க வேற வழியா போயிட்டாங்க. So he is discovered, he has been deceived now. அப்போ கண்டுபிடிச்சான், ஏரோது என்னை ஏமாத்திட்டாங்க. So he is filled with anger. ஆகவே கோபம். And he issues an order to kill every male child from 2 years below. இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் செய்யும்படியாக மிகுந்த கோபத்தினாலே செயல்படுகிறான். ஹலோ, கவனித்தீர்களா?
You see the hostility? எவ்வளவு விரோதம். Why? Yeah. Because that seed is special. That's the Messiah. அந்த குழந்தையே அந்த வித்து விசேஷமானது அது தேவனிலிருந்து வந்தது. So we see this warfare going on and on, you know, from the nation of Israel, now it's come to God's seed, Jesus Christ. பார்க்கலாம் இந்த விரோதம் இஸ்ரவேல் ஜனத்தார் காலத்திலிருந்து யார் ஆரம்பிக்கப்பட்ட விரோதம் தான். ஏசு கிறிஸ்து வந்த பொழுதும் இருந்தது பிசாசுக்கு அந்த விரோதம். Still angry. இன்னும் கோபம். Still trying to thwart the plans and the purposes of God. தேவனுடைய திட்டத்தின் நோக்கத்தை எப்படியாவது தடுக்கணும், ஒண்ணுமில்லாமல் ஆக்கணும்னு இன்னும் இருக்கிறான் விரோதித்து. Come to Acts chapter 2. அப்போஸ்தலர் 2 அதிகாரம். In Acts chapter 2, we read about the birth of the church on the day of Pentecost. பெந்தெகோஸ்தே நாளிலே திருச்சபை உருவாயிற்று என்பதை பார்க்கலாம் இந்த சம்பவத்தின் மூலமாக. That is when the church was born, called the body of Christ. அங்கே தானே திருச்சபை வந்தது, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்று அழைக்கப்பட்டது. The body of Christ is nothing else but believers who have been called out of from darkness into God's kingdom. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் யார், சபை யார், யார் அவர்கள் இருளின் ராஜ்யத்திலிருந்து தேவனாலே மீட்கப்பட்டு ஒளியின் ராஜ்யத்திலே வைக்கப்பட்டவர்கள் தான் சபை. Christ is the head, the church is his body. சபைக்கு தலை இயேசு கிறிஸ்து, சரீரம் ஜனங்கள். So all believers are comprised of the body. ஆகவே அனைத்து விசுவாசிகளும் கிறிஸ்துவின் சரீரமாய் ஒட்டிக்கொண்டிருக்கிறோம். So on the day of Pentecost the church was born. ஆகவே பெந்தெகோஸ்தே நாள் அன்று தான் இந்த சபை உருவாயிற்று. And if you see there in just a few years we see Satan's hostility now against the body of Christ. இப்ப பார்க்கலாம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமே, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் நடந்த காரியங்கள்ல கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமே எப்படி பிசாசானவன் விரோதிக்கிறான் தேவனுடைய திட்டத்தையும் எதிர்த்து சபைக்கு விரோதமாக வருகிறது பார்க்கலாம். This is the warfare that has been spoken of in Exodus. இது இந்த யுத்தம் தான் எழுதப்பட்டிருக்கிறது யாத்திராகமத்திலேயே. Not just talking about Amalek and Israel. பிசாசினுடைய விரோதம் கிரோதம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக சபைக்கு விரோதமாய் வருகிறது. And remember, Satan is mad only against the church, not against the Jewish temple. பாருங்கள் இப்போ பார்க்கலாம் பிசாசானவன் விரோதிக்கிறது எதை, சபையை. இப்போ ஏன் அவன் விரோதிக்கல எருசலேம் ஆலயத்தை? Pharisees and scribes were teaching there. அங்கேயும் இருக்கறாங்களே தேவனுடைய ஆலயத்திலே பரிசேயர்கள் சதிசேயர்கள் இருந்து போதித்துக் கொண்டிருந்தார்கள். They had their place of worship, they gathered on the Sabbath. அங்கேயும் சாபத்தின ஓய்வு நாளிலே கூடுகிறார்கள், அவர்களும் ஆராதிக்கிறார்கள் தேவனை தேவனுடைய ஆலயத்திலே. They had the preaching of the word there. அங்கேயும் இருந்தது இல்லீங்களா வேத வாசிப்பு பிரசங்கம் எல்லாம்? Remember Jesus went to a place like that and he opened up the scriptures and he read from Isaiah. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா தேவாலயத்துக்கு போனார் ஒரு நாள் இயேசுவானவர் தீர்க்கதரிசனம் கொடுக்கப்பட்டது அவர் திறந்து வாசித்தாரும் கூட. The devil was not mad against the Jewish traditions and all that. இஸ்ரவேலர்களுடைய யூதர்களுடைய பாரம்பரிய முறைப்பாடுகளுக்கு விரோதமா பிசாசு எழும்பவே இல்லை. But here we see him mad against the church the moment it is born. ஆனால் இங்கு யோ சபை பிறந்த நாளிலிருந்து அவனுக்கு விரோதம் எழும்புகிறது அதன் மேலாக. Why? Yeah. Because now God is going to fulfill his plans and purposes through the church. இப்போ தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் சபையின் மூலமாக நிறைவேற்ற போகிறார் என்பதை அறிந்தான். Starting he chose 12 people. ஆரம்பிக்க பொழுதோ 12 பேர் தான். But 12 became 120. 12 பேர் ஆனது இப்போ 120 பேர் ஆயிச்சு. And it multiplied. பெருகிச்சு. And today he has millions and millions of people all over the world to fulfill his plans and purposes. இப்பொழுதோ தேவனுடைய திட்டத்தின் நோக்கத்தை நிறைவேற்ற பூமியில கோடி கோடி கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். Why God has called you and chosen you for what? எதற்காக உங்களை தேவனாகிய கர்த்தர் அழைத்தார், தேர்ந்தெடுத்து
இருக்கிறார். So that every Sunday you will come to church. சபையில ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து உட்கார்றதுக்கு உங்களை அழைத்தாருங்க. Hello. கவனிக்கிறீர்களா? He has a plan and a purpose for your life, my friend. உங்க வாழ்வுக்கென்று தேவனாகிய கர்த்தர் ஒரு திட்டம் நோக்கம் வைத்திருக்கிறார். God has a plan for you in his kingdom. He has a part that you need to play in his kingdom. அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய திட்டத்துக்கும் அவர் நோக்கத்துக்கும் நீங்கள் ஒரு பகுதியை பண்ண வேண்டும். அதற்காக தான் உங்களை அழைத்து உட்கார வைத்திருக்கிறார் சபையிலே. So it is through the church now he is going to fulfill the plans and purposes. ஆகவே தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் சபை மூலமாக நிறைவேற்ற போகிறார். That is what we read here. அதே தான் காண்கிறோம் இங்கே. And you will find in a few years. கொஞ்ச நாள் வருஷத்துக்கு அப்புறம். You will find how Peter and John were persecuted for preaching the gospel. எப்படி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுனாலே யோவானும் பேதுரும் யோவானும் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். And what wrong did they do? யோ பேதுரும் யோவானும் என்னதான் தப்பு செஞ்சாங்க? They opened the eyes of the blind. அவர்கள் குருடர்கள் கண்ணை திறந்தினார்கள். They healed the lame, the crippled walk. அவர்கள் முடமா இருக்கிறவன் நடக்க செய்தார்கள் தானே? They raised the dead. அவர்கள் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார்கள் தானே? Is that a bad thing? அது கெட்ட காரியமா என்ன அவர்கள் செய்தது? Hello. கவனிக்கிறீர்களா? No. இல்லவே இல்லை. The blind saw, the deaf heard. பாருங்கள், குருடர் கண்டார்கள், செவிடர் கேட்டார்கள். Amazing miracles were performed through them. அவர்கள் மூலமாக அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தன. The shadow fell upon people and people got healed. பாருங்கள், பேதுரு போகும்பொழுது அவனுடைய நிழல் வியாதியஸ்தர்கள் மேல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள். But they were persecuted for that. ஆனால் அதற்காக அவர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். They were warned by the government not to preach in the name of Jesus. அரசாங்கத்தினாலே அழைக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்தார்கள், இந்த மாதிரி இனிமேல் பேசக்கூடாது. They were imprisoned. அவர்கள் சிறையிலே போடப்பட்டார்கள். Beaten up for nothing. ஒன்னு தப்பே செய்யாததுக்கு அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். What's the problem? என்ன பிரச்சனை? It's not the government. ஏதோ பாரசாங்கம் தப்பு செஞ்சிச்சலாம் கிடையாது. Satan working through that. பிசாசு அவர்கள் மூலமாக விரோதத்தையும் காண்பித்து கிரியை செய்கிறான். He's mad against these people because they are doing the will and the plan and the purpose of God. இவர்கள் மேல் கோபம். ஏ தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் அல்லவா நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். They were chosen by God to fulfill God's plans and purposes. அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்ற. They were even threatened by death. இன்னும் சொல்ல போனா மரணத்தை கொடுத்துருவோம் சொல்லிட்டு தூக்கு தண்டனை கொடுப்போம் சொல்லிட்டு எச்சரிக்கப்பட்டார். Then if you read Acts chapter 7 you'll read about a person called Stephen and how he was stoned to death for preaching Christ. பார்க்கலாம் 7 அதிகாரத்திலே கடைசியான வசனத்திலே ஸ்தேவான் சுவிசேஷத்தை சொன்னதினாலே அவன் மரிக்கப்பட்டான் மரண தண்டனைக்குள்ளாக. ஹலோ கவனிக்கிறீர்களா? Stoned to death. கல்லெறிந்து கொல்லப்பட்டான். You'll read that in Acts chapter 7. அப்போஸ்தலர் 7 அதிகாரத்திலே படிக்கிறோம். And verse 59. கடைசி ரெண்டு வசனம். And they stoned Stephen as he was calling on God and saying, Lord Jesus, receive my spirit. 59 வசனம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். கல்லெறிந்தார். Satan's hostility continues against the body of Christ. கிறிஸ்துவின் சபை, சரீரமாகிய சபைக்கு விரோதமாக பிசாசினுடைய விரோதம் தொடர்ந்து. Peter, John, Stephen, they were all called and chosen by God to fulfill his plans and purposes. பேதுரு, யோவான், யாக்கோபு இவங்கெல்லாம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். That is why the devil is mad against them. ஆகவே தான் பிசாசு அவர்களுக்கு விரோதமாக கோபம் கொண்டு விரோதிக்கிறான். Let's come to Acts chapter 8. அப்போஸ்தலர் 8 அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளலாம். Now we'll read a very shocking and interesting incident here. இப்போ இங்கே ஒரு ஆச்சரிய குறுக்கத்துக்கான ஒரு சம்பவம் நடக்குது. Shocking because people don't talk about it normally. இந்த ஆச்சரியமான காரியத்தலாம் ஜனங்க பேசவே மாட்டாங்க பாருங்க. Chapter 8. 8 அதிகாரத்துல காணலாம். Now Saul was consenting to his death. At that time a great persecution arose against the church which was at Jerusalem. 8 அதிகாரம் 1 வசனத்திலே அவன் கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் சபை மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்பொழுது அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். We read it but we don't understand the impact of what has been said here. படிக்கிறோம் ஆனால் அதுக்குள்ளாக இருக்கிறோம் அவ்வளவு காரியத்தை அறியாமலே படித்து விடுகிறோம். That's why words are very important. You need to understand words. ஆகவே தான் வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை தான் முக்கியமாக இருக்கிறது. Says here, now Saul was consenting to his death. Whose death? அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். யாரை?
கொலை செய்து. Saul later to, you know, called Paul, the apostle Paul. சவுல் தான், சவுல்னா யாரனா அப்புறமா தான் அவர் பேர் மாத்தினாரு பவுல்னு. பவுல் தான் இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது. This is talking about him here. இங்க பவுலாகிய அப்போஸ்தலர் குறித்து தான் இங்க பேசி. So let us remove the word Saul and read it as Paul. ஆகவே சவுல் சவுல்னா யாரா நினைச்சுப்பீங்க. ஆகவே சவுல்ன்ற பேர் எடுத்துட்டு பவுல்னே சொல்லி பாப்போம். This is before he could be saved. பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நடந்த காரியம் இவை. Remember, he is a Jewish person, he is a Pharisee, and he is a person filled with zeal but not with the knowledge of scriptures. பவுல் நாமக இருக்கிறதுங்களா, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் யூத வைராக்கியமுள்ள பரிசேயனாய் இருந்தார். Not the knowledge of scriptures, revelation knowledge. வேதாகமத்தின் வெளிப்பாட்டு அறிவு அவருக்கு இல்ல. So here in Acts chapter 8 verse 1 it says Saul was consenting to Stephen's death. அவனை ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலாகிய பவுல் சம்மதித்திருந்தான். This word consenting means சம்மதித்திருந்தான் என்றால் என்ன? To agree, to allow to do something or to give permission for something. அதாவது ஒரு காரியத்தை செய்வதற்கு அவன் என்ன பண்ணுகிறான், ஒப்புதல் கொடுத்திருக்கிறான் செய்யுங்கன்னு. ஹலோ, கவனித்தீர்களா? Here is a Jewish person, a Pharisee. இங்க சவுல், பவுல் என்கிற சவுல் இங்க ரொம்ப வைராக்கியமுள்ள யூதன். Agreeing with the Pharisees and the scribes and you know their government that day to stone Stephen, to kill Stephen and to put him to death. அங்க அரசாங்கத்துக்கிட்ட போய் அதிகாரம் வாங்கிட்டு அவன் ஒப்புதல் செய்து அது இணங்கி சம்மதம் வாங்கிட்டு வரான். Paul is also giving permission. He allowed them, supported them in the stoning of Stephen. அந்த ஸ்தேவானை கல்லெறியும் பொழுது இவனும் ஒப்புதல் கொடுத்திருக்கான் பண்ணலாம் வாங்கன்னு. I think this was the changing point in his life after that. இந்த இடம் தானே பவுலுக்கு ஒரு திருப்பத்தை உண்டாக்கினது வாழ்க்கையில். Because Paul is a great orator. அதாவது பவுல் வந்து பேச்சாளர். Stephen was also a great orator. ஸ்தேவானு பெரிய பேச்சாளர். You read his sermon in Acts chapter 7, one of the most beautiful sermons in the whole Bible. ஏலாதிகாரத்துல பெரிய பிரசங்கத்தையே ஸ்தேவான் பண்ணார். பெரிய பேச்சாளராய் இருக்கிறது. Preaches with great such skill and power there. அங்க பார்க்கிறோம் ஏலாம் அதிகாரத்திலே ஸ்தேவான் ஒரு பெரிய வல்லமையும் அதிகாரத்துடனே தன் பேச்சை எல்லாருக்கும் முன்பாகவும் பிரசங்கிக்கிறான். So this is what it means here. அதுதான் நீங்க அர்த்தம் கொண்டு வருகிறது. Paul is allowing or agreed to give permission to put Stephen to death by stoning. பாருங்கள், ஸ்தேவானை கொலை செய்வதற்கு கல்லெறிந்து கொலை செய்வதற்கு சவுலாகிய பவுல் சம்மதித்திருந்தான், ஒப்புதல் வாங்கிட்டு செய்யலாம் வந்துட்டான். The English Standard Version says. English Standard Version Bible வேதாகமத்தில் இப்படியா சொல்கிறது. Saul approved of Stephen's execution. அதாவது ஸ்தேவானுடைய மரணத்துக்கு அவன் இணங்கி இருக்கிறான். அவன் ஒப்புதல் செய்து இணங்கினான். In other words, they consented him and he approved. Yes, stone him, put him to death, kill him. அதாவது சம்மதம் செலுத்திருக்கான். அது ஒரு சீல் மாதிரி போட்ட மாதிரி. சரிப்பா, நம்ம செய்யலாம் சொல்லிட்டு. Amplified says, Amplified version விதமாக Saul was not only consenting to Stephen's death, but he was pleased and entirely approving. அது பார்க்கிறோம், ஸ்தேவானை கொலை செய்வதற்கு அவன் சம்மதித்தது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு முன் வந்தான். This was shocking to me. Amplified version la solugirathu evlovu aachariyamana kaaryam paarkala. When you read the word consenting, you don't know the meaning until you go to a dictionary and you know find out. Vaanga sammadithirundaan solumbodhu eppadi melatta irukudhu ana sammadhi enbadharku evlovu kaaryam artham enbadhai dictionary la poi paatha dhaan theriyudhu. We can put it like this. Paul was one of the causes of Stephen's death. Inna solla pona sammadithirundaan enbadharku முழுமையாக ஒரு வார்த்தை போடலாம். அந்த சேவானுடைய மரணத்துக்கு இவன் தான் எல்லாவற்றையும் முன்னிருந்து நடத்தி செய்து முடித்தான். He approved it, he allowed it. அவன் ஒப்புதல் செய்தான், இணங்கினான். He was happy about it, pleased to do it. அதை செய்யறதுக்கு மகிழ்ச்சியோட முன் வந்து செய்து முடிச்சான். That is what we read there in Acts chapter 8. எட்டாம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலே காணுகிறோம். And then it also says there பிற்பாடு சொல்லுகிறது about the persecution of the church. சபைக்கு துன்பம் உண்டாயிற்று. இருக்குதுங்களா? சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. See, that is what we are talking about, Satan's hostility against God's plans and purposes, not just against you know the body of Christ. God's plans, அதைதான் நாம் பார்க்கிறோம். பிசாசுனுடைய விரோதம் சபைக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் வருகிறது மட்டும் இல்ல, என்னத்துக்கு சபைக்கு விரோதமாய் வருகிறதுனா, தேவனுடைய திட்டம் நோக்கம் நிறைவேற்றுகிற இடம் சபை இல்லையா, அதுக்காக தானே அவன் விரோதித்து வருகிறான். Why he hates the church, the body of Christ? Because
God is fulfilling his plans and purposes through the body, through you and me. Yen sabaiki virodhamai kobam varigirathu virodhamai varumbigiran endral devudey dittam nokkam ellam sabaiyil neraveerigirathu. So not only we see here Paul has been used there to persecute the church, inge Paul vandu sabai upathravapaduthuvadharku upayogikkapattan Paul endru mattumillamal, you will read there how he went house to house and caused havoc against the church. Inge Saulagiya Paul veettukku veettukku poi avargal ellam sirappiduthittu vandu jail la potan. The word havoc means much damage, adhaadu maadippu undaaki chinna pinnamaakina. Dragging women and children and imprisoning them, pilligal strigal aangal sabainar ovvorurum thanipatta murayila pidichittu vande sirachalile potta. So hostile against church, avvalavu sabaiki virodhamai edirpu erichal. And then we read there about the persecution of the church at Jerusalem. There paakalam Jerusalemil ulla sabaiki migunda thunbam undaiittu. See, this was Satan's plan and purpose. He wants to destroy the body of Christ, because it is through the body that God is fulfilling his plans and purposes. Jerusalemil ulla sabaiki migunda thunbam undaiittu. Yen sabaiki தேவனுடைய திட்டம் நோக்கம் எல்லாம் நிறைவேறுகிறதே இந்த இடத்துக்கு சபைக்கு துன்பம் உண்டாயிற்று எருசலேமிலே. ஹலோ, கவனித்தீர்களா? But you know what happened? என்ன ஆச்சு தெரியுங்களா? பிற்பாடு no matter whatever Satan tries against the plans and the purposes of God, he will never be able to thwart it. பிசாசு எவ்வளவு தான் விரோதித்து எதிர்த்து எரிச்சலோடு தேவனுடைய திட்டத்துக்கு நோக்கத்துக்கும் விரோதமாய் வந்தாலும் அவனுடைய திட்டம் எல்லாம் ஒண்ணும் இல்லாமல் நிர்மூலமாக்கப்படுகிறது. வேஸ்ட் தான் அவர் ட்ரை பண்றது. அவருக்கு அறிவு இருந்தா விட்டுருவாரு. அறிவு இல்லை என்ன பண்றது? அதான் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாரு பிசாசு. அவன் கொஞ்சோண்டு அறிவு இருந்தா விட்டுருவாரு. தோல்வி தெரிஞ்சிருந்து யாரா ட்ரை பண்ணுவாங்களா? ஹலோ, கவனித்தீர்களா? No matter how much he tries, no matter how hostile he is against the plans and the purposes of God, he cannot stop or thwart the plans and purposes that God has. எவ்வளவு தான் விரோதம் இருக்கட்டும், எவ்வளவு தான் திட்டம் போடட்டும், எவ்வளவு தான் கிரியை செய்யட்டும், என்னவனா விரோதிக்கிட்ட எரிச்சல் இருக்கட்டும், this is God. தேவனுடைய திட்டத்துக்கு நோக்கத்துக்கு முன்பாக அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. This is God's world, my friend. இது தேவன் சிருஷ்டித்த உலகம். Satan didn't create it, God created it. இது பிசாசு சிருஷ்டிக்கலே, தேவன் உருவாக்கினார் நமக்கு. All life God created it. இது இருக்கிற ஜீவன்கள் அனைத்தையும் உண்டாக்கி சிருஷ்டித்தவன் நம் தேவனாகிய கர்த்தர் தானே. You and me were created by God. நீங்களும் நானும் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தானே. And I tell you, if anyone wants to put a stop to this, only God has the power to put a stop to this. Only he can bring an end to these things. இதெல்லாம் முடிவு கட்டணும் நினைச்சா தேவன் தான் முடிவு கட்ட முடியும், வேற யாராலையும் முடியாது. That is why he is called the Alpha and the Omega, the beginning and the end. ஆகவே தான் அவர் அழைக்கப்படுகிறார் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், ஆதியும் அந்தமும் ஆனவர். He started everything. அவர் ஆரம்பித்தார் எல்லாவற்றையும். And only when he wants to end it, it will end. Until that, nobody can end this, my friend. அவர் முடிக்க வேண்டும் என்று முழுதுதானே அவர் ஒமேகாவாக நின்று முடிப்பார். அதை யாராலையும் முடிக்க முடியாது. Not Satan or all of hell can stop and plans and purposes of God. He can keep trying and trying and trying, but every time he tries, he will fail miserably. பிசாசு விரோதி என்ன செய்ய முடியும்? முயற்சி பண்ணி தோற்று போய் கொண்டு தான் இருக்க முடியும். See, right from the beginning we see his attempts. பாதியிலிருந்து நாம பார்க்கலாம் அவனுடைய எத்தனை முறை மறிகிறான் என்று. Trying to thwart the plans and purposes of God. தேவனுடைய திட்டத்தை நோக்கத்தை அழிக்க வேண்டும் என்று அவ்வப்பொழுது வந்து கொண்டு தானே. But every time he fails miserably. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் நிர்மூலமாகப்பட்டு ஒண்ணும் இல்லாமல் போகிறான். Even here we see him is failure. இங்கேயும் பார்க்கிறோம் அவனுடைய தோல்வியை. You know what he thought? என்ன நினைச்சான்? He thought if he persecutes the church and gives them problem, you know, everybody will just, you know, run away and be quiet. எருசலேமில் உள்ள இங்கே தான ஓடிட்டு இருக்குது எல்லாம். எருசலேமில் இருக்கிற சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாக்கினா அப்படியே ஒண்ணும் இல்லாமல் ஆக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தான் பிசாசு. அவங்கள பிரச்சனை பண்ணா எல்லாம் அடங்கிடும், துன்பத்தினா எல்லாம் அடங்கும். That's what he thought. அவன் அப்படி தான் நினைச்சான். But you know what one person told about Christianity? கிறிஸ்தவத்தை பத்தி ஒருத்தர் சொன்னாரு பாருங்க இந்த விதமாக. He's not a believer, a non-believer. விசுவாசி. அதாவது தேவனுடைய புள்ள சொல்லல, தேவன் அற்றவன் சொன்னா கிறிஸ்தவத்தை பத்தியே. But he must be a wise man. உண்மையில புத்திசாலியா இருக்கணும். அதெல்லாம் யோசிச்சு உட்கார்ந்து சொன்னா பாருங்க. He said Christian people are like bugs. Bed bugs. கிறிஸ்தவங்க எல்லாம் மூட்டை பூச்சி மாதிரியாம். சாவடிச்சா
ஒன்று சாவடிச்சா 100 வரும், 1000 வரும். Because of the blood, be careful. ஆகவே தான் ரத்தத்தினால தான் அந்த ஒரு மூட்டைப்பூச்சி சாகடிச்சோம்னா பெருகிட மூட்டைப்பூச்சி. He said, don't put your hand on Christian people. சொன்னார்னால கிறிஸ்தவர்கள் மேல மட்டும் கை வைக்காதீங்க, விட்டுருங்க சும்மா. If you ever kill one Christian person and that one person sheds his blood, thousands of people will rise up with fire. என்ன சொன்னாரு, ஒரு கிறிஸ்தவருடைய ஒரு கிறிஸ்தவரை நீங்க கொன்னீங்கன்னா அந்த ரத்தத்தை பார்த்துட்டாங்கன்னா நெருப்ப போல கிறிஸ்தவர்கள் எழும்பிடுவார்கள் என்று சொன்னார். Best advice he gave is don't meddle with them, just leave them alone. என்ன அறிவுரை நான் சொல்றேன்னா, சிறந்த அறிவுரை, அவங்களை தொடாம அப்படியே சைலண்டா விட்டுருங்கன்னு சொன்னதுதான் அவருடைய அறிவுரை. பிசாசுக்கு அது புரியல, என்ன பண்றது, அறிவு இருந்தா தானே புரியதுக்கு, புரியல அவருக்கு. So here he was persecuting the church. இங்க சபைக்கு திருச்சபை உபதம் துன்பம் உண்டாக்குகிறார். And it says that everybody was dispersed. என்ன சொல்கிறது, தேச யூதே மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். அப்படியே சைலண்டா விட்டுனாலும் சர்ச் ஜெருசலம் ஓடி தான் இருந்திருக்கும், வேற எங்கேயுமே போயிருக்காது. கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் அங்கே தான் உட்கார்ந்துருப்பாங்க. ஹலோ, கவனித்தீர்களா காரியத்தை? God is more wiser and smarter, my friend. ஞானம் பொருந்தினவர். He is the all wise God. எல்லாம் சர்வம் ஞானி அவர். So Satan went and meddled with the plan and purpose of God there. ஆனா தேவனுடைய திட்டத்தின் நோக்கத்துக்குள்ள போய் கைவிட்டான். Persecuted the church in Jerusalem. Jerusalem இருக்க சபையன இருக்க மிகுந்த துன்பத்தை உண்டாக்கின. Gave them lot of trouble there. அங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். Driving them out from Jerusalem. எருசலேமில இருந்து துரத்தி விட்டான். ஊர விட்டு போ இங்க இருந்து. அதான் பண்ணது பெரிய தப்பு. That's the biggest mistake he made. You know why? Because the church from Jerusalem now spread. Everyone that were persecuted, each went to one place there and it spread to the entire world. இப்போ எருசலேம்ல இருக்கிற திருச்சபையை விட்டுருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த எருசலேம்ல இருக்கிற அந்த திருச்சபைக்கு வந்து உபத்திரத்தை கொடுத்ததுனால சிறைப்பிடிக்கிறாங்கன்னு கேள்விப்படணும். கிறிஸ்தவ விசுவாசிகள் சபையினர் யூதையாக்கு ஒண்ணாங்க, சமரியாக்கு ஒண்ணாங்க, தேசம் எல்லாம் சிதறப்பட்டு அங்கங்க சுவிசேஷத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. I think Satan must be regretting over what he done that time till today. அத பார்த்துட்டு ஐயோ நான் இது செஞ்சிருக்க கூடாதேன்னு அவன் என்ன வருத்தப்பட்டிருக்கணும். விட்டு இருந்தா ஒழுங்கா ஜெருசலம்ல இருந்திருப்பாங்க, வேற எங்கேயுமே போயிருக்க மாட்டாங்க. இல்லைங்களா? ஹலோ, கவனிக்கிறீர்களா? He persecuted the church. Everybody went from there. சபையை துன்பப்படுத்தினான், எல்லாரும் சிதறப்பட்டார்கள். See how God turned what was evil into good. எப்படி தீமையை நன்மையாய் மாற்றினார் பாருங்கள் நம் தேவனாகிய கர்த்தர். Amen. Amen. Satan is trying to do evil against God's plans and purposes. தேவனுடைய திட்டம் நோக்கத்துக்கு தீமையை உண்டாக்கினான். And God takes that evil that he does against the body of Christ and uses it to further the gospel. பாருங்கள், அந்த தீமையை எடுத்தா தேவனாகிய கர்த்தர் நன்மையாய் முடித்தார். எப்படி? எல்லா இடத்துக்கும் சுவிசேஷத்தை செல்லும்படியாக. So all those who were scattered, they went to different places and they started preaching and having churches there. எல்லா இடத்திலும் சிதற தேசங்களில் சிதறப்பட்டவர்கள் அங்கங்க அவங்கவங்க ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள் தேவனுடைய ராஜ்யத்தை. And the same thing with the apostle Paul. இதே காரியம்தான் பவுல் அப்போஸ்தலனுக்கும் நடந்துச்சு பாருங்க. Actually he was God's chosen vessel. உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த சவுல் என்கிற பவுலானவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருந்திருக்கிறார். He talks about it later how God has called him and chose him and he was conceived in his mother's womb. அந்த குறித்து பவுலாகிய அப்போஸ்தலர் சொல்கிறார், நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்த பொழுதே என் தேவன் என்னை கண்டு என்னை இந்த விசேஷத்தமான ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று. But because of religion and traditions and zeal for those religion and traditions, he didn't know the Messiah. இந்த மேசியாவை தன்னுக்குள்ளாக இருந்த பக்தி வைராக்கியம் மத சடங்குகளை குறித்த வைராக்கியம் மூடி போட்டது. And that is why the devil used him against the church. ஆகவே தான் சவுலாகிய பவுலையும் பிசாசு சபைக்கு விரோதமாக உபயோகித்தானும் கூட. Causing havoc to the church. சபைக்கு துன்பம் கொடுமை படுத்தினார். But you know what? என்னாச்சு? God put his hand on this man when he was going on to traveling to Damascus. ஊருக்கு போகிற வழியிலே சவுலாகிய பவுலை தேவனாகிய கர்த்தர் தொட்டுட்டார். The very same man who caused havoc to the church has given more than 2/3 of the New Testament to the church now. பாக்கறோம், சபைக்கு துன்பத்தை உண்டாக்கி சின்ன பின்னமாக ஆக்கி கொண்டிருந்த இந்த சவுலை கொண்டு தேவனாகிய கர்த்தர் தொட்டு புதிய ஏற்பாட்டில் 3/2 பகுதியை அவன் எழுதும்படியாக செய்துட்டார். The same man
that was against the church is now standing up for Christ and preaching Christ. சபைக்கு விரோதமாய் இருந்த ஆளே இப்ப நிக்கிறாரு. கிறிஸ்துவுக்காகவும் சபைக்காகவும் நின்னு பேசுகிறார் தைரியமா. Even the disciples couldn't believe. இது சீஷர்களால நம்ப முடியலையே. Initially they were afraid of him. முதல்ல சீஷர்களும் பயந்தார்கள் இவரை கண்டு. Didn't he not persecute people who were preaching Christ? கிறிஸ்துவை நாம பிரசங்கித்த பொழுது இவன் தானே வந்து நமக்கு உபத்திரவ கொடுத்து துன்பப்படுத்தினவன் பிடிச்சிட்டு ஒவ்வொருத்தரையும் பிடிச்சிட்டு போனவன். Same man who was persecuting the church now is preaching Christ. சபையை துன்பப்படுத்தின அதே மனிதன் நின்னு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார். And God took him and used him in a mighty way to take the gospel to the entire world in his day. தேவனாகிய கர்த்தர் அந்த மாதி மனிதனை தொட்டார் பிடித்தார் உலகம் முழுவதற்கும் சுவிசேஷத்தை செல்லுபடியாக உபயோகித்தார். With boldness he bore testimony to Jesus and said that salvation is only in his name, no other name. சதைரியமாய் நின்னு சொன்னவர் பவுல் இரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மூலமாகவே மட்டுமே தானே வேறு நாமத்திலே கிடையாது என்று. No fear for kings. ராஜாங்களுக்கு ராஜாங்களை குறித்து பயம் இல்லை. Stood up for the truth. சத்தியத்துக்காக நின்னார் எங்க நிக்கணும் நான் பேசுறேன். Now was even ready to die for the truth. இன்ன சொல்லபோனா இந்த சத்தியத்துக்கு என்று நான் மரிக்கவும் ஆயத்தம் என்று சொன்னார். See this is what God does my friend. இதுதான் தேவன் செய்கிற செயலாக்கும் நண்பர்களே. No matter how much Satan tries he cannot thwart the plans and purposes of God. எவ்வளவுதான் பிசாசு செய்தாலும் தேவனுடைய திட்டத்தின் நோக்கத்தையும் ஒண்ணும் தடுக்கவே முடியாது. No matter how much evil he tries how much harm he tries he cannot thwart it. எவ்வளவு தீமையாய் முயற்சித்தாலும் எவ்வளவு கடினமாய் Genesis 50 verse 20 ஆதியாகமம் 50 ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரத்திலே பார்க்கலாம். Talks about the story of Joseph. யோசேப்பினுடைய சரித்திரத்தை குறித்து பார்க்கிறோம் அங்கே. And Joseph tells a wonderful thing to his brothers there. அங்கே இருக்க தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்கிறான் பாருங்கள் யோசேப்பு ஒரு அருமையான வார்த்தைகளை. Because now the brothers know that Joseph you know is the topmost position there. இப்பொழுதோ சகோதரர்கள் அறிய வந்தார்கள் யோசேப்பு தான் பெரிய தலைவனா இருக்கிறான் அந்த இடத்துக்கே என்று. All the brothers did evil against him. எல்லா சகோதரரும் சேர்ந்து அவனுக்கு தீமையே செய்தார்கள். So now they are afraid where he will repay evil. இப்போ எங்க தீமை செய்தோமே அதுக்கு பழி வாங்குவானோ என்று சகோதரர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள் அவனை கண்டு. If he uses a word they will kill all the brothers. எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் பட் God meant it for good. தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அது நன்மையாக முடிய பண்ணி. Amen. Amen. You meant evil. You did evil to me. எனக்கு நீங்கள் தீமை செய்தீர்கள் பட் God meant it for good. ஆனால் அதை தேவனோ நன்மையாக முடிய பண்ணினார். That is the God of the Bible, my friend. அதுதான் வேதாகமத்தின் தேவன். That is the God of the Bible. He takes the evil that Satan intends and he turns it into good for you, into a blessing for you and me. பிசாசு செய்த எல்லா காரியத்தையும் எல்லா பொல்லாங்க தீமை அனைத்தையும் எடுத்து உங்களுக்கு நன்மையாக செய்து முடிக்கிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். See, even today this warfare goes on with believers, with you and me. விசுவாசிகளாகிய உங்கள் மத்தியிலும் என் மத்தியிலும் இந்த யுத்தம் போய் கொண்டே தான் இருக்கும். Satan is not just sitting quiet there. பிசாசு உட்கார்ந்திருப்பான் அமைதியாக. No, no, he hates everyone who puts their faith in Christ. கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருவருக்கும். He hates every believer. ஒவ்வொரு விசுவாசிக்கும் விரோதமாய் வருகிறான் வெறுக்கிறதுனால. Why? Yeah. Because you are called and chosen by God. ஏனா நீங்க தேவனால் அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் அல்லவா? You are God's vessel. நீங்கள் தேவனுடைய பாத்திரமாய் இருக்கிறீர்கள் அல்லவா? God is going to use you to fulfill his plans and purposes. அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற உங்களை அவர் உபயோகிக்க போகிறார் இல்லீங்களா? So that is why even today he hates you and me. ஆகவே தான் இன்னைக்கு கூட அவன் உங்களையும் என்னையும் வெறுக்கிறான். But the only difference is ஆனா ஒரு வித்தியாசம் என்ன? He doesn't come and physically fight us. நம்ம நேரா வந்து சரீர பிரகாரமா வந்து நிக்கிந்து நம்ம சரீரத்தோட சண்டை போடுகிறவன்ல கண்ணு கூடாய். No, no. The only war that we face here is a spiritual warfare. Paul talks about it there. He says, we wrestle not against flesh and blood, but against principalities and powers and against spiritual wickedness in the heavenly places. துரைத்தனங்களோடும் அதிகாரத்தினங்களோடும்
இவ்வுலகத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நம்மளுக்கு யுத்தம் இருக்கிறது என்று சொல்கிறார். Even today you and me face warfare, he's against us. இன்னைக்கும் உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக செய்கிறான் யுத்தம். நாம் யுத்தத்தை சந்திக்கிறோம் தான். It's not a physical battle. அது சரீர பிரகாரமான யுத்தம் கிடையவே கிடையாது. It's a spiritual battle. அது ஆவிக்குரிய யுத்தம். Satan is using these forces against you and me. இந்த மாதிரியான சக்தியை நமக்கு விரோதமாக கொண்டு வருகிறான். Because when he stops you and defeats you, he's stopping God and defeating God. He's mad against God. That is why he's mad against everyone who believes in God. So that is why he's hostile against you and me. That is why every day we face a struggle in life. பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. But remember, it is a spiritual warfare, not a physical warfare. ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வரும்போது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இது சரீர பிரகாரமான யுத்தம் இல்ல, ஆவிக்குரிய யுத்தம். Now when you say spiritual warfare, immediately people think, oh, we have to fight spiritually. ஆவிக்குரிய யுத்தம்னா போச்சு, இஸ்கஸ்தவங்க ஓ ஆவியில எங்க யுத்தம் பண்ண போறோம் பாக்க. அங்க மேல போறோம், பிளேன் ஏத்திட்டு மேல போய் அங்க போய் அரே பாஷையில பேசி சாத்தான தோக்கடிக்கணும். Hello, that's what they think, because it's talking about spiritual warfare. They say, oh, we must take a plane and go there to the heaven where Satan is and pray in tongues and pull down strongholds there. Enna solanga aavikuruthama eduthukom vaanga plane eduthukondu mele polam vaana mandalathil irukkira pollada aavigaloda namakku yuddham irukudillingala anga poi anniya bhasha pesi anga pisasu kattuvom. They are speaking in tongues and making warfare, spiritual warfare. Inga unga parisudha anniya bhashala pesi aavikuruyudham pannigirargal. அவரும் தலைமையில உட்காந்து சிரிச்சுன்னு சேட்டன் at these people. இவங்கள பார்த்து சிரிச்சுன்னு பண்ணுங்க பண்ணுங்க. They are thinking, oh, we are warfare, spiritual warfare. We pray in tongues and do this and do that and pull down strongholds. இவங்க சுசுறுப்பா நம்ம இது அந்நிய பாஷை பேசுறோம், கட்டுறோம், உடைக்கிறோம், அவனுடைய நிர்மூலமாக்குறோம் எல்லாம். சண்டை போட்டு எப்படியாவது ஒன்னில்லாத பண்ணும். ஹலோ, கவனிக்கிறீர்களா? இவங்க செய்யறது அவர் ஏற்கனவே ஒண்ணு இல்லாதவராக தான் இருக்கிறாரு. அவன் பிசாசு ஏற்கனவே ஒண்ணு இல்லாதவன் தான். இவனை போய் இவங்க வந்து சண்டை. He is already a defeated foe, my friend. அவன் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன். On the cross, Jesus stripped all his power from him. கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து செய்ததின் நிமித்தமாக அவனை உரிந்து போட்டான். You don't have to fight any spiritual battle. You don't have to fight the devil. அவ பிசாசு கிட்ட போய் நம்ம யுத்தம் பண்ணனும், சண்டை போடணும்லாம் கிடையாது. You are no match for him. அவனுக்கு முன்னாடி நாம போய் நிக்க முடியாதும் கூட. 2000 years ago on the cross Jesus fought him there. அதற்காக தான் 2000 வருஷத்துக்கு முன்பாக அவனை நிர்மூலமாக்கினார். Through his death, burial and resurrection, Jesus triumphed over Satan and hell and the grave there. அவருடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாகவும் அடக்கத்தின் மூலமாகவும் உயிர்த்தெழுதலின் மூலமாகவும் அவர் பாதாளத்தை வென்று அவனை ஒண்ணுமில்லாமல் வெறுமையான கோலமாக்கினார். Stripped him of all his power. அவன் வல்லமை எல்லாம் உரிந்து போட்டார் என்று வேதம் சொல்கிறது. So what do you have to fight a person like that? அப்படிப்பட்டவங்கிட்ட போய் என்னத்து பெரிய யுத்தம் பண்ணிட்டு இருக்க போறீங்க? பாம்பு செத்து போய் 2000 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குடிச்சியே தாச்சுன்னு அதை செத்து போன பாம்பை. ஓ, அடி 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 சண்டை போடு. இங்கே ஒன்றுமே இல்லை, அதுதான் பிரச்சனை. 2000 years ago, he's finished. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் கதை முடிஞ்சிச்சே. You know, what is the warfare that you and me have today as believers? இன்னைக்கு விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் ஆவிக்குரிய போராட்டத்தையும் யுத்தத்தையும் பண்ணணும்னா என்ன அது செய்யும்? 1 Timothy 6:12. 1 Timothy 6:12 ஆறாம் அதிகாரம் 12 வசனத்திலே. Paul's advice to a young pastor, Timothy. இவாலிபே போதகனாய் இருந்த தீமேத்தேயுக்கு பவுல் ஒரு அறிவுரை கூறுகிறார். 1 Timothy 6:12 கடைசி அதிகாரம் 6:12 வசனம். Tells him, fight the good fight of faith. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ஹலோ, கவனித்தீர்கள்? Everybody say, fight the good fight of faith. சொல்லுங்க, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. The only fight that you and me have today against the devil is the fight of faith. இன்னைக்கு விசுவாசிகளாக உங்களுக்கும் எனக்கும் ஆவிக்குரிய போராட்டம் இருக்கிறது விரோதமாக பிசாசுக்கு என்றால் விசுவாசத்தின் நல்ல போராட்டம் தானே. Faith in the cross, faith in the blood of Jesus, faith in the scriptures, faith in what God did for you through the cross of Calvary. That is the only fight we have, my friend. என்ன நல்ல போராட்டமா? விசுவாசம். என்ன விசுவாசம்? எதெல்லாம் வைக்கணுமா?
சிலுவையிலே விசுவாசம் வைக்கணும், அவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்திலே விசுவாசம் வைக்கணும், அவருடைய வார்த்தையிலே வைக்கணும். வாழ்க்கையிலே அவன் அந்த விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை. Who is the devil? Who is Satan? யார் பிசாசு? யார் சத்ரு? He is the father of lies. அவன் பொய்க்கு பிதா. He is the father of deception. அவன் வஞ்சனையை உருவாக்குனவன். He comes to steal and kill and destroy. அவன் வர்றான் திருட கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். It is only through lies and deception that he gets a hold of you and me. உங்களையும் என்னைய பிடிப்பானாம். பொய் சொல்லி தான் வஞ்சித்து தான் செய்ய முடியும். He is a deceiver. அவன் வஞ்சிக்கிறவன். So that is the only way he comes against you and me. அந்த வழி மாத்திரமே தான் அவன் வர முடியும். He speaks lies to us. நம்மளுக்கு பொய் பேசுவான். He deceives us. Don't believe what Jesus accomplished. Don't believe the scriptures. Don't believe healing. Don't believe blessing. Don't believe all these things. It will not happen to you. எல்லாம் சொல்லுவான், பொய் சொல்லுவான், இதெல்லாம் விசுவாசிக்காதீங்கன்னு விசுவாசிக்கிறவங்களுக்கு சொல்ல பாருங்க. இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? இயேசு செய்ததை நம்புறீங்களா? வேதத்தை விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் என்னைக்கு அது வாழ்க்கையில் நடந்திருக்குதா? இப்படி எல்லாம் பொய் சொல்லுவான். Put doubt in your mind concerning what God has done for you and me. உங்களுக்காக தேவன் செய்து முடித்ததை குறித்து சந்தேகத்தை போடுவான். Jesus said it is finished. இயேசு சொன்னார் முடிந்தது என்று தான். Amen. Whatever he needs to do, it's finished. அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்து பிற்பாடு சொன்னார் முடிந்தது. Now what you and me need to do? இப்போ நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? Stand upon what Jesus said. இயேசு சொன்னதின் மேலே நாம் நிற்க வேண்டும். எல்லாமே செஞ்சிட்டேன்றார். You have to believe that. அது விசுவாசித்தால் போதும். Don't doubt God and his goodness and his plans and his purposes and his promises to you. ஆவ தேவனே சந்தேகப்பட கூடாது. அவர் திட்டத்தையும் நோக்கத்தையும் அவருடைய வார்த்தையும் சந்தேகவே படக்கூடாது. Every day this is our battle. இதுதான் நம்மளுடைய விசுவாசம் வைக்க வேண்டும் என்பது தானே போராட்டம். He brings doubt. சந்தேகத்தை கொண்டு வந்தா? He speaks lies. போய் பேசினானா? Tries to deceive us. நம்மை வஞ்சிக்க முயற்சி பண்ணானா? Oh, you believe in God, you believe in healing, but you are sick. நீ கடல் மேல நம்பிக்கை வச்சுட்டு விசுவாசிக்கிறியா, உனக்கு சுகமாகும் என்று சொன்னானா? What you need to do? நீங்க என்ன செய்யணும்? Fight the good fight of faith. That means stand upon what God's word says. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். எப்படி? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறதோ அது மேல் விசுவாசம் வைத்து நல்ல போராட. ஆமா, டாக்டர் கூட சொன்னார் இன்னும் 3 மாசம் தான் செத்துடுவோம், அதுக்கப்புறம். ஹலோ, கவனிக்கிறீர்களா? Tell him. சொல்லுங்க. It doesn't matter what the doctor say, what Jesus said, what God says is the only thing that matters in my life. Doctor sonna enna, yaar sonna enna, devan sonnadhu dhaan enakku porutte, adhu dhaan mukkiyam endru. Every day this is our fight, my friend. Idhu dhaan anidhinamum nam seiya vendiya poraattam. Fight to believe God's word and what he has accomplished for me and what he has done for you and me. That is what we wage warfare today. Devan enna seidhu mudithaar, என்னெல்லாம் எனக்கு இருக்கிறது என்பது உரிமை பாராட்டுவது தானே விசுவாசத்தின் நல்ல போராட்டம். அனுதினமும் செய்ய வேண்டியது. Constantly the devil is attacking your mind with doubt, with fear, with all these things, with lies and deception. அனுதினமும் அவன் செய்யறாளங்களா? சந்தேகத்தை கொடுக்கறான், பொய்யை கொடுக்கறான், காரியத்தை சோர்ந்து போக செய்யறான் தேவனுடைய வார்த்தை குறித்து மட்டத்தில். So the only warfare that you and me have is the fight of faith. ஆகவே நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஆவிக்குரிய போராட்டம் விசுவாசத்தின் போராட்டம் தானே. Believe what God has accomplished for you. தேவ இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் அவர் மூலமாக செய்து முடித்ததை விசுவாசிக்க வேண்டும். You don't have to take a plane and go there and speak in tongues to pull down the devil's strongholds. தேவனு பிசாசினுடைய அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு போய் பிளேன் பிடிச்சிட்டு அங்க மேல போய் அதை நிர்மூலமாக்க வேண்டியதெல்லாம் கிடையாது. Strongholds are not there. Strongholds are in the minds of people. அவனுடைய அரண்கள் அங்க இல்ல. நம்மளுடைய சிந்தனையில இருக்கிற அரண்களை நிர்மூலமாக்க வேண்டும். அவங்க சிந்தனை சரியில்லை, அதான் அங்க போறாங்க. இது சரியாயிடுச்சுன்னா அங்கே போய தேவையில்ல. நான் கேட்குற இயேசு என்ன பிளெயின் எடுத்து மேலே போய் ஜம்ப் பண்ணார் தங்ஸில். ஹலோ, கவனிக்கிறீர்களா? சம்டைம்ஸ் ஐ ஹேவ் டு சே தீஸ் திங்ஸ் பிகாஸ் யூ நோ பீப்புள் மேக் அ பிக் ஷோர் ஆஃப் தீஸ் திங்ஸ். இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது சபையில், ஏன்னா இவைகளெல்லாம் பெருசாக காமிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போல்லாம் கிறிஸ்தவர்கள். The only fight is a fight of faith. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு போராட்டம் விசுவாசத்தின் நல்ல போராட்டம் தான். Learn to trust God and his word. தேவனை நம்பவும் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். Faith is nothing but believing God's word and doing what it says. விசுவாசம் என்றால் என்ன? ஏதோ அங்கங்கள் அல்ல. விசுவாசம் என்றால் தேவனுடைய வார்த்தையை நம்புவது தானே விசுவாசம். விட்டா போயினே இருப்பேன், நிறுத்திடலாம் இதோட. Shall we just come to a close? We'll continue next week. அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். Thank God for next week. அடுத்த வாரத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Shall we stand please? எழுந்து நிற்போம்.
So don't be worrying about Satan. அவன் பிசாசை குறித்து அவன் இப்படி பண்ணிடுவான் அப்படின்னு காலப்படக்கூடாது. Don't worry about all the evil in intends towards you. அவன் உங்களுக்கு விரோதமாக வைத்திருக்க தீமைகளையும் நினைத்து பார்க்க வேண்டாம். Believe God's word. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம். God is a God who takes all that evil and turn it for your advantage and your blessing. கர்த்தர் அனைத்து தீமையையும் எடுத்து நல்ல நன்மைகளாக முன்னிறப்புகிறவர். Amen. Amen. Believe that my friend. அதை நம்புங்கள், விசுவாசியுங்கள் நண்பர்களே. Don't worry what is happening. என்ன நடக்குதோ அதை பத்தி கவலைப்படாதீங்க. All those bad things, all those evil things, God will take it and turn it into a great blessing for you. எல்லா தீமையான காரியங்களையும் தேவனாகிய கர்த்தர் எடுத்து அவை நம் நன்மையாக செய்து முடிக்கிறார். Now you may not know, but later you will know. இப்ப புரியாது உங்களுக்கு செய்து முடிக்கிறாரா இல்ல தெரியாது, ஆனா கொஞ்ச காலத்துல தெரிய வரும். Let us just lift up our hearts and our voices. இதயத்தையும் குரலையும் உயர்த்துவோம். தேவனுக்கு நன்றி. Thank him for what he has done for you and me. உங்களுக்காம் எனக்காம் அவர் செய்ததை எண்ணி நன்றிகளை ஏறுடுங்க. God be for us, who can be against us? தேவன் நம் பட்சத்தில் இருந்தா நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? No one. யாரும் இல்லை. Nothing. ஒன்றும் இல்லை. Oh, we just thank you Father. Thank you Father. ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we just thank you for your word that you have spoken to us. இந்த காலையிலே நீ பேசின உம்முடைய வார்த்தைக்காக நன்றி பிதாவே. It's your truth that will set people free and liberate them. உம்முடைய சத்தியம் அல்லவா ஜனங்களை விடுதலையாக்கி சுதந்திரத்தை அளிக்கிறது. And I believe that this truth will liberate and set people free today. இந்த சத்தியமும் இந்த காலையிலே ஜனங்களை விடுதலையாக்கி சுதந்திரமாக்கட்டுமே. May people understand that you will turn everything for their good, O God. எல்லா தீமையும் அவர்களுக்காக நன்மையாக திருப்பி முடிக்கிறவர் என்பதை ஜனங்கள் அறிய வர. Every crisis that comes against them. அவர்களுக்கு விரோதமாக வருகிற ஒரு பிரச்சனைகளும் கூட, whether it is sickness, யாதியோ, whether poverty, தரித்திரமோ, or whether our relationships or whatever problems, உறவுகளிலோ எதுனாலும் பிரச்சனை, every problem or every crisis you will turn it into good for them. எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீ நன்மையாக திருப்பி முடிக்கிறவரே. Because you are Jehovah Nissi. நீரே எங்களுக்கு யெகோவா நிசியா இருக்கிறீர். The Lord our banner of victory. நீரே கர்த்தராகிய தேவனே, நீரே எங்களுக்கு ஜெயக்கொடியாய் இருக்கிறீர். The one who always leads us in triumph. வெற்றிக்குள்ளாக எப்பொழுதுமே சிறக்க பண்ணுகிறவர் நீ தானே. Let people experience you through அதை ஜனங்கள் மூலமாக அனுபவிக்கட்டுமே. Come and each and every one of us into your hands. ஒப்படைக்கிறோம் தகப்பன். You continue to lead us and guide us. நீர் எங்களை தொடர்ந்து வழிநடத்தி காத்துக்கொள்வீரா. Bless us and make us a great blessing unto this nation. தேசத்துக்கு எங்களை ஆசீர்வாதமாக வைப்பீராக. In Jesus name I pray. நாமத்திலே ஜெபிக்கிறோம் தகப்பன். Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of the Father, sweet presence of the Holy Spirit abide with each and every one of us forever.